அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆடி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி உத்திராட நட்சத்திரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமடைகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடியும் ஆவணியும் கலந்த மாதம். அடைமழை காலம் தொடங்கிவிடும். சூரியன் கடகராசியில் 10 சிம்ம ராசியில் 10 பயணம் செய்வார். ஆகஸ்ட் மாதத்தில் முக்கிய விசேஷ நாட்கள்: ஆகஸ்ட் 3 வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 5 ஞாயிற்றுக்கிழமை ஆடி கார்த்திகை, ஆகஸ்ட் 11 சனிக்கிழமை ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 13 திங்கட்கிழமை ஆடி பூரம், ஆகஸ்ட் 14 செவ்வாய் நாக சதுர்த்தி, ஆகஸ்ட் 15 புதன்கிழமை கருட பஞ்சமி, ஆகஸ்ட் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி அவிட்டம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆகஸ்ட் 18 கடகராசியில் சுக்கிரன் வக்ரமடைகிறார், சிம்ம ராசிக்கு சூரியன் செல்கிறார், ஆகஸ்ட் 19 செவ்வாய் கன்னிக்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாதத்தில் பொருள் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் நல்ல நேரம் இருக்கும். நீங்கள் சார்ந்து இருக்கும் அந்தந்த துறைகளில் நல்ல அறிவையும் ஞானத்தையும் சம்பாதிப்பீர்கள். தந்தை மற்றும் குருவுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரலாம். ரியல் எஸ்டேட் விஷயங்களிலும் லாபம் எதிர்பார்க்கப்படுகிறது. வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிரமம் ஏற்படலாம். காதல் மற்றும் குடும்ப உறவு பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வப்போது உறவு சிக்கல்கள் மோதல்கள் இருக்கலாம். ஆன்மீக சடங்குகளில் பங்கு கொள்ளலாம் மற்றும் மனைவியுடன் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளலாம். இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலமாக ஆன்மீக மற்றும் மத நன்மைகளை காணலாம். குடும்ப வாழ்க்கை நல்லிணக்கத்தை காணும். மேலும் இந்த மாதத்தில் குடும்ப உறுப்பினர்கள் விழாக்களிலும் ஒன்றாக கூடுவார்கள். திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண சுக்கிரன் வழிபாடு மேற்கொண்டால் நல்லது நடக்கும். நிதி நிலையை பொறுத்தவரையில் உங்களின் பொருளாதார வளம் இந்த காலகட்டத்தில் நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டமும் யோகமும் நிதி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பங்குச்சந்தை மற்றும் ஊடக வணிகம் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இம்மாதத்தில் உங்களுக்கு திடீர் வருமானம் காரணமாக ஆதாயங்கள் கூடும். உத்தியோகம் அல்லது தொழிலில் நிதி வெகுமதிகளும் எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்காரர்களின் உத்தியோக நிலை சிறப்பாக இருக்கும் மற்றும் நேர்மையான மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். பணியிடத்தில் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சிந்தனைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரம் உணரப்படும். இந்த மாதத்தில் உங்களின் உத்தியோக வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கலாம். பணியிடத்தில் ஊக்கமளிக்கும் நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்வீர்கள். அரசாங்க விதிமுறைகள் உங்கள் தொழிலுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் அதிகாரம் மற்றும் தலைமைத்துவ திறமை வெளிப்படும். எதிரிகளால் சற்றே சிரமப்படலாம், ஆனால் எதிரிகளை நீங்கள் வெற்றி காண்பீர்கள். தொழில் வல்லுநர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் தொழிலை விரிவுபடுத்தும் வகையில் தொழிலில் சாதகமான காலகட்டத்தை அடைவீர்கள். தொழில் நிமித்தமான தொலைதூர பயணங்கள் இருக்கும் மற்றும் தொழிலில் புதிய தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கலாம். இந்த மாதத்தில் தொழில் நிபுணர்களிடமிருந்து முக்கிய மதிப்புமிக்க ஆலோசனைகளை பெறும் அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருக்கலாம். தொழிலில் முன்னேற்றம் காண புதன் பகவானை வழிபட்டு வாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். பழைய நோயிலிருந்து மீண்டு வரலாம். இருப்பினும் வாகன
காரணங்களால் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் மற்றும் தந்தையின் ஆரோக்கியம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானை வணங்கி வாருங்கள். மாணவர்களை பொறுத்தவர்கள் இந்த மாதம் சாதகமான பலன்கள் கிட்டும். ஆசிரியர்கள் மற்றும் குருக்களிடம் இருந்து வழிகாட்டுதல்கள் கிட்டும். மாணவர்கள் நல்ல கவனம் செலுத்தலாம் மற்றும் பாடங்களில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வார்கள். விளையாட்டில் ஈடுபடும் மாணவர்களும் வெற்றியை காண்பார்கள். வெளிநாடுகளில் கல்வி பயில்வது தொடர்பான எண்ணங்கள் இந்த மாதம் ஈடேறும். கல்வியில் சிறந்து விளங்க சரஸ்வதி பூஜை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். பணவரத்து கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். தடைப்பட்ட ஆர்டர்கள் வந்து சேரும். அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீர்கள். இந்த பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீர்கள். பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாகும். சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் ஆதரவு இருக்கும். கலைத்துறையினருக்கு உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். அரசியல் துறையினருக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள். பயணம் செல்ல நேரலாம். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரலாம். பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலம் கல்வியில் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாகும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேலதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பதை ஆறுதலை தரும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனம் தேவை. லாபம் உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கலை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரலாம். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம். மன தைரியத்தால் வெற்றி காண்பீர்கள். அரசியல் துறையினருக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மேலும் அது உங்களுக்கு உயர் பதவியை மற்றும் வெற்றியை தேடித்தரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனிதருக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானம் தேவை. பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பணவரத்து அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள். பெற்றோர் ஆசிரியர் பாராட்டும் கிடைக்கும். உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை கிடைக்க பெறுவீர்கள். முயற்சிகள் வெற்றி பெறும். எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது. வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மை தரும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனத்துடன் வைப்பது நல்லது. பணவரத்து அதிகமாகும். பெற்றோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில்
எந்த தடையும் இருக்காது. எந்த ஒரு வேலையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உகந்தது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலையை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைகளின் எதிர்கால நலனின் அக்கறை காட்டுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்கும். அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள். கடன் பிரச்சனை குறையும். வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும். அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள். சுக்கிரன் தனது சஞ்சாரத்தால் வீண் செலவை உண்டாக்குவார். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து ஆலோசித்து செய்வது நல்லது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.